வளர்ச்சியின் வடிவமாக இருக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் மீது அவதூறு பரப்பி தனது வக்கிர அரசியலை ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் வெளிப்படுத்தியிருப்பதாக முரசொலி விமர்சித்துள்ளது அழகானதும் ஆக்கப்பூர்வமானதும் பிரம்மாண்டமானதும் பிரமிக்க வைக்கத்தக்கதுமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்து பொதுமக்கள் அனைவரும் மலைத்து போய் நிற்கிறார்கள் சென்னையில் பன்னோக்கு மருத்துவமனையையும் மதுரையில் மாபெரும் நூலகத்தையும் அமைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலன் ஸ்டாலின் சென்னையில் அமைத்துள்ள கிளாம்பாக்கும் பேருந்து நிலையம் காலா காலத்துக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்கும் பேருந்து நிலையமாக அமையப்போகிறது என பொதுமக்கள் பாராட்டி கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளது சென்னை பாரிமுனையில் நெரிசல் மிகுந்த பகுதியில் இருந்த பேருந்து நிலையத்தை மாற்றி கோயம்பேட்டில் மாபெரும் பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி இதனையே மாதிரியாக கொண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டனர் ஆனாலும் வேகமாக பணிகளை செய்யவும் இல்லை முழுமையான நிதியை ஒதுக்கவும் இல்லை என விளக்கியுள்ளது திமுக ஆட்சி மலர்ந்த பிறகுதான் முழுமையாக நிதியை ஒதுக்கி பணிகளை விரைவுபடுத்தினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும அமைச்சர் மற்றும் தலைவரான சேகர்பாபு தனி கவனம் செலுத்தி உருவாக்கி காட்டியிருக்கிறார் என பெருமிதம் தெரிவித்துள்ளது முன்னூற்று தொன்னூற்று மூன்று கோடியே எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் பரப்பில் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது லட்சம் சதுரடி ஆறு பரப்பளவில் கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வெளியூர் செல்ல வசதியாக இருநூற்று பதினைந்து பேருந்துகளை ஒரே நேரத்தில் நிறுத்தலாம் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்த இரண்டு அடுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பேருந்து முனையத்தில் நகரும் படிக்கட்டுகள் மின் தூக்கிகளுடன் நாள்தோறும் சுத்தம் செய்ய இயந்திர துடைப்பான்கள் மற்றும் குடிநீர் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது உணவகங்கள் மருத்துவமனை இலவச மருத்துவ மையங்கள் கழிவறைகள் குழந்தைகளுக்கு பாலூட்டிட அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகள் பயணச்சீட்டு வாங்க குறைந்தளவு உயரம் கொண்ட பயணச்சீட்டு பெருமிடங்கள் இருக்கின்றன அவர்களுக்காக சக்கர நாற்காலிகள் தனி கழிவறைகள் இருக்கின்றன திருநங்கைகளுக்கு தனி கழிவறை வசதி உள்ளது பயணிகள் தங்க ஓய்வறைகள் இருக்கின்றன நூறு ஆண்கள் நாற்பது பெண்கள் முன்னூற்று நாற்பது ஓட்டுநர்கள் தங்க ஓய்வறைகள் உள்ளன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் உள்ளேயே உள்ளது என தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது சென்னைக்குள்ளிருந்து கிளாம்பாக்கம் வர உள்ளூர் பேருந்துகளை நிறுத்த ஏழு ஏக்கர் பரப்பளவில் அறுபது பேருந்துகளை நிறுத்தும் வசதியுடன் மாநகர பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து இறங்கி வெளியூர் பேருந்துகளை பிடிக்க பயணிகள் செல்வதற்காக சுரங்க பாதையுடன் கூடிய மின்தூக்கி சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது பதினாறு ஏக்கர் பரப்பில் பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது பேருந்து நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் புதிய ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது இவ்வளவு வசதிகளோடுதான் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்ததை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பேருந்து நிலையத்தை பார்த்தவர்கள் பாராட்டி வருகிறார்கள் பயன்படுத்தியவர்கள் போற்றி வருகிறார்கள் இதுதான் ஒன்றிய அமைச்சர் முருகனுக்கு வயிற்றெறிச்சலாக இருக்கிறது என விமர்சித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை என சொல்லி வாயால் வடை சுட்டு வரும் கூட்டத்துக்கு மருத்துவமனையை நூலகத்தை பேருந்து நிலையத்தை மூன்றாண்டு காலத்துக்குள் மளமளவென எழுப்பும் முதலமைச்சரை பார்த்தால் பொறாமை வரத்தானே செய்யும் அதனைத்தான் அறிக்கையாக விடுத்துள்ளார் ஒன்றிய அமைச்சர் முருகன் என மேலும் விமர்சித்துள்ளது அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டதுதான் இந்த பேருந்து நிலையம் என்பதை திமுக அரசு மறைக்கவில்லை நாங்கள்தான் திட்டமிட்டோம் என்று சொல்லிக் கொள்ளவும் இல்லை ஆனால் அதிமுக ஆட்சியில் தொன்னூறு சதவிகித பணிகள் முடிந்துவிட்டதாக ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்வது பச்சை பொய்யாகும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி திட்டமிட்டது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கட்சியின் ஆட்சி முடிந்தது ஒன்பது ஆண்டுகளாக என்ன செய்தார்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அறிவித்த அதிமுக அரசு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுதான் ஒப்பந்தம் கோரியது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுதான் பணிகளை துவக்கியது இரண்டாயிரத்து இருபத்தொன்று திமுக ஆட்சிக்கு வரும் வரை முப்பது விழுக்காடு பணிகள்தான் முடிந்திருந்தன என தெளிவாக கூறியுள்ளது அமைச்சர் முருகன் சொன்னதை போல தொன்னூறு விழுக்காடு பணிகள் முடிந்திருந்தால் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமியே திறந்து வைத்திருப்பாரே என கூறியுள்ள தலையங்கம் கழிவறை கூடத்திலும் சுடுகாட்டுக்குள்ளும் அம்மா மருத்துவமனையை அவசர கதியில் திறந்து கணக்கு காட்டியவராச்சே பழனிசாமி அவரா தொன்னூறு விழுக்காடு முடிந்த பேருந்து நிலையத்தை விட்டு வைப்பார் என கேள்வி எழுப்பியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்காக உடனடியாக திறந்து விட்டார்கள் என்கிறார் அமைச்சர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக மதுரையில் ஒரு செங்கலை வைத்துவிட்டு போனார் பிரதமர் மோடி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் வரப்போகிறது செங்கல் களிமண்ணாச்சே தவிர கட்டடம் ஆகவில்லை என்பதை மதுரைக்கு போய் முருகன் பார்க்க வேண்டும் வெறும் பாரத் மாதா கி ஜேவை வைத்து நோயாளிகளுக்கு ஆபரேஷன் செய்ய முடியாது என்பதை முருகன்கள் உணர வேண்டும் என முரசொலி விமர்சித்துள்ளது